கோவிட் கட்டுப்படுத்த மாநில அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் சட்டப்பேரவையில் இன்று அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளித்த அவர் அரசின் நடவடிக்கைகளில் மக்கள் தங்களை சுயமாகவும் முழுமையாகவும் ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமே தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்க முடியும் என்றார் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு தேவையான மருத்துவ உபகரணங்கள் கிருமி நாசினிகள் முகக்கவசங்கள் உள்ளிட்டவை வாங்கப்பட்டு மருத்துவம் மற்றும் களப்பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார் வெளிநாடுகளில் இருந்து வெளி வெளிநாடுகளிலிருந்து இருந்துதான் இந்த தொற்று வருகிற காரணத்தால் இங்கே இருக்கும் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றார் இந்நோயை தடுக்கும் பணியில் அரசு முழு மூச்சுடன் ஈடுபட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் இதனிடையே பேரவையில் சட்டத்துறை நீதி நிர்வாகம் மற்றும் சிறைத்துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் திருச்சியில் உள்ள தேசிய பல்கலைக்கழகத்தில் புதிய சட்ட மையங்கள் நிறுவப்படும் என்றும் அங்கு அடுத்த ஆண்டு சட்ட வரலாற்று மாநாடு நடத்தப்படும் என்றும் கூறினார் வேலூர் ராமநாதபுரம் மதுரை திருச்சி கோவை விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் செயல்படும் அரசு கல்லூரிகளில் முதுகலை சட்டப்படிப்பு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார் இளம் வழக்கறிஞர்களுக்கு மாதம் மூன்றாயிரம் வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்